ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஹப். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹொகேனக்கல் போயிட்டுருக்கோம். ஹொகேனக்கல் வந்து நம்ம திருப்பத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். திருப்பத்தூர் டு ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 130 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் போகலான்னு பார்த்தோம் ஒகேனக்கலுக்கு. தர்மபுரி போயிட்டு தர்மபுரி டு ஒகேனக்கல் ரேண்டம் பஸ்ஸஸ் இருக்குன்னாங்க. சரி, பஸ்ஸில் தான் போகலான்னு பார்த்தோம். சரி, என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் வேணாம் நம்ம பைக்லேயே போகலான்ட்டு. சரி, 130 கிலோமீட்டர் தானே, பைக்லேயே போயிடலாம். நாங்களும் கிளம்பிட்டோம் ஒகேனக்கலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒகேனக்கல் கிட்ட வந்துட்டோம். இங்கே முன்னாடியே வந்து செக் போஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே 2-வீலருக்கு 10 ருபீஸ் ஒரு டிக்கெட் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ 10 ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு நாங்களும் முன்னாடி கிளம்பிட்டு இருந்தோம். நீங்கள் சப்போஸ் வேலூர் இல்லை திருப்பத்தூர்லேருந்து ஒகேனக்கல் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தர்மபுரி வந்து தான் போகணும். தர்மபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 15 to 20 minutes ஒரு பஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்து தான் ஆகணுன்னா கண்டிப்பாக பஸ்லேயே வாங்க. சப்போஸ் இல்லை நான் ஓன் வெஹிக்கிள் இருக்குது, நான் வண்டியில் இல்லை காரில் வரணும்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதர் வண்டியில் இல்லை காரில் கண்டிப்பாக வரலாம். ஏன் சொல்லணும்னா நீங்கள் போகிற பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரல். வந்து நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, நடு சீட்டில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஓகே, இல்லை சப்போஸ் விண்டோ சீட்டில் இருந்தால் நீங்கள் லைட்டாக என்ஜாய் பண்ணலாம். இதே நீங்கள் பைக்கில் இல்லை காரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் நிப்பாட்டிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதோ இல்லை நேச்சரை ரசிக்கிறதோ. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஓன் வெஹிக்கிளில் வர பாருங்கள். நாங்கள் வண்டியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுற்றியுமே பார்த்திங்கன்னா காடு தான், அங்கங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலை மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா கொஞ்சம் ஓரமாகவே நிப்பாட்டுங்க, ஏன்னா இந்த சைடும் போவாங்க வருவாங்க, அந்த சைடுலேருந்து வருவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் நல்லாயிருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னோம். ஆமாச்சா, ஒன்று 1 or 2 ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்ட்டு அவனும் எடுத்தான். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் அப்போவே என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், மச்சான் ஆல்ரெடி வெயிலாக இருக்குது, இங்கே எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு. சரி, இந்த சைடு தானே வெயிலாக இருக்குது, வாட ஆப்போசிட் சைடு போய் எடுக்கலான்னோ. பட் எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட் சைடு போய் எடுத்தது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா ஆப்போசிட் சைடில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:00 இருந்துச்சு. பட் பார்க்க தான் வெயிலாக இருந்துச்சு, பட் வெயிலாக இருந்தால் ரொம்பவே கொதிக்கும். பட் இங்கே வெயிலாக இருந்தால் கூட ரொம்பவே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லோரும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊட்டி கொடைக்கானல்னு போவோம். பட் இது ரெண்டை தவிர வேறு எங்கே போகலான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சைட் சீயிங் பிளேஸஸும் நிறையா இருக்குது, நம்ம போட்டிங்கும் போகலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸும் இருக்குது, ஃபால்ஸில் குளிக்கலாம். ஸோ நிறையா டைம் வந்து நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஒகேனக்கலுக்கு ஃபேமிலியோடு வரீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீக் டேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வீக்கெண்ட்னா ஒகேனக்கலில் வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்கள் பஸ்ஸை இங்கே தான் பார்க் பண்ணணும். ரொம்ப உள்ளே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப உள்ளன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-வீலரில் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்டே நம்ம நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் பெரிய வெஹிக்கலில் வந்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒகேனக்கலுக்கு பைக்கில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. நான் ஒகேனக்கலுக்கு வரும்போது மட்டும் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் எப்பயுமே வெளியில் போகும்போது பைக்கில் கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் மெயினாக நீங்கள் இங்கே வரும்போது ஹெல்மெட் போட சொல்கிறேன்னா, ஒரு நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல வந்து போலீஸ் செக் போஸ்ட் இருந்துச்சு, அங்கங்கே வந்து போலீஸ் செக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் சப்போஸ் 2-வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பைக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம கிட்டேயே ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நம்ம 2-வீலர் பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபால்ஸ் கிட்டே போகும்போது கண்டிப்பாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கணும்னு நினைப்பீங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். வீட்லேயே வந்து என் மொபைல் பவுச்சை வச்சுட்டு வந்துட்டேன். மொபைல் பவுச்சஸ் இன் த சென்ஸ் லைக் வாட்டர் ப்ரூஃப் பவுச் ஒன்று போடுவோம்ல, ஸோ அதை நான் வீட்டில் விட்டு வந்துட்டேன், என்னால் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான், அவன் ஃபோனில் தான் நான் மேக்ஸிமம் வீடியோஸ் எடுத்தேன் ஃபால்ஸ் கிட்டே. நீங்கள் கண்டிப்பாக ஒகேனக்கல் ஃபால்ஸ் கிட்டே போகும்போது கண்டிப்பாக வீட்டிலேருந்தே இல்லை நீங்கள் புதுசாக கூட ஒரு மொபைல் பவுச் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் இன்ஃபர்மேஷனாக கொடுத்து நம்மளை கொள்றான்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக இங்கே நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், இங்கே என்னென்ன ஃபன் பண்ணோன்றது தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னி விளாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.